விட்டு கத்த கூடாது மேல இன்னைக்கு வந்து நாங்க புதுசா ஒரு ட்ரோன் வாங்கியிருக்கோங்க. இந்த ட்ரோனை வந்து இப்ப நாங்க வெளியே விட போறோம். ஒரு அழகான இயற்கையான இடத்துக்கு வந்திருக்கோம். இங்க யார இடம் தெரியல, சூப்பரா இருக்கு. ஆனா உள்ள ஒரு பாம்பு புத்து இருக்கு. டே அங்க போகிற டே பாம்பு புத்து இருக்குடா. இல்லை இதை பாரு நம்ம எவ்வளவு அழகா இருக்கு. போட்டோ எடுப்போம். அப்புறம் சூப்பரா இருக்குல்ல ட்ரோன். இது வரைக்கும் விட்டதில்ல ட்ரோனு. ட்ரோனு விட்டு பழகணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரவுண்டுக்கு வந்திருக்கோம். ஆ இதை பிடிச்சிக்கோமா. நீங்கிட்டு முடியலப்பா. பெரிய மலைக்கு மேலே ஏறி வந்துட்டோம். அங்கே அவங்க ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்க பிள்ளைங்க. இதுதான் ட்ரோனு. இது ட்ரோனுக்கு உண்டான ரிமோட்டு. இது ட்ரோனுக்கு உண்டான காடு. காடை ஃபஸ்ட்டு மாட்டிக்கிடுவோம். ஓகே, நம்ம ட்ரோனை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுங்க. ஓகே, இப்போ ஆப்ரேட் பண்ணுவோமா? பண்ணலாமா? நபா ட்ரோனை கையில் பிடிச்சிக்க. எல்லாம் எழுந்திரிங்க. நபா ட்ரோனை கையில் பிடி. சுத்தம் கை ச பத்திரம் கீழே பிடிக்கணும்ண்ணாப்பா. இதோ ஆன் பண்ணிட்டேன். கீழே பிடிக்கணும். கையில் பட்டுச்சுன்னா கை வெட்டிடும். விட்டுறக்கூடாது. ஓகே, எல்லாம் பின்னாடி போங்க. நான் இமான் பின்னாடி போ. கீழே விட்டுறக்கூடாது. ஓகே பாருங்கள், இதை ஆஃப் பண்ண ஆன் பண்ண போகிறேன். அப்படியே பிடிச்சிக்க. ஒன்றும் செய்யாதா? அப்படியே பிடிச்சிக்கா. விடு விடு விட்டுரு. ஒன்றும் ஆகாது. கத்தக்கூடாது. கத்தாத. ஸ்டார்ட்டே ஆகலை. ஸ்டார்ட்டே ஆகலை. ஆடாத. ஆடினா கீழே விழுந்துடும். கீழே விழுந்துடும். ஆடினா கீழே விழுவாத. தள்ளிக்க தள்ளிக்க. கீழே போ கீழே போ. ஏன் அங்கே இல்லை, நேராக கீழே போ. அங்கே இல்லை, கீழே போ. போ இமான், இன்னும் கீழே போ. இங்கிட்டு வா நேரா. எனக்கு நேரா வா. அங்கே வை. இது இவ்வளோ பக்கத்தில் இருந்தால் தான் வேலை பார்க்குது. இதுக்கு மேலே போச்சுன்னா எங்கிட்டு வேலை பார்க்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, விலை கம்மியாக ட்ரோன் வாங்கினா இந்த மாதிரி தான். 30,000 to 40,000 ட்ரோன் விற்கிறாங்கல்ல, அது விட்டோம்னா நல்லாயிருக்கும். இது விலை கம்மி, பழகிறதுக்கு ஓகே. காத்தடிக்கிறதுனால அங்கிட்டு இங்கிட்டு போகுது. இதை வச்சு நம்ம கண்ட்ரோல் நல்லா பழகிக்கலாம். ஆனால் காத்தடிக்கணும்னா அப்படியே தள்ளிட்டு போயிடுது. ஓகேவா? இது ட்ரோன் பாருங்களேன், இப்படி கரெக்டுன்னா ஆஃப் ஆயிரும். ஓகேவா? ஆன் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணோம்னா இப்படி கவுத்துனா போதும். ஆன் ஆஃப் பண்ணணும்னா இப்படி கவுத்துனா ஆஃப் ஆயிரும். அதெல்லாம் ஓகே, பறக்க விடுன்னு சொல்லிட்டீங்களா? வெயிட் பண்ணுங்கள், பறக்க விட தான் பழகிட்டு இருக்கேன். ஏ இங்கே வா, இங்கே 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 கீழே கீழே. நேக்கி தடுப்பேன்.
அப்படியே போகுது, காத்து வேற அடிக்குதா, அப்படியே போகுது. ஆ இப்படி தூக்குது. சரி புடி 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 புடி. ஏய் இங்கடா, ஏய் போச்சு. இதுக்கு மேலே இதை ஓட்ட முடியாது எங்களால், ஓகேங்களா? அதனால் ட்ரோன் ஆப்ரேஷன் கேன்சல், ஃபெயிலியர். இன்றைக்கி ட்ரோன் ஓட்ட ஆப்ஷன் ஃபெயிலியரு. இது வந்து காற்றே இல்லாத இடத்துல பழகணும். வீட்டுக்குள்ளெல்லாம் அங்கே நல்லா ஓடிச்சு அன்றைக்கி, ஆனால் வந்து காற்று இல்லை. ஆ எடுத்துட்டு வாப்பா, இல்லையா? இதான் மேக் போமா, பக்கத்தில் போய் எடுத்துட்டு வாமா. 40,000 ரூபா ட்ரோன் வாங்குகிறோம், 40,000 ரூபா ட்ரோன் வாங்குகிறோம், பறக்க வைக்கிறோம், வீடியோ எடுக்கிறோம், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வீடியோ இவ்வளோதான் எங்களால் எடுக்க முடிஞ்சிச்சு. பறக்க வச்சு பார்த்தோம், வேலைக்கே ஆகலன்னு சொல்கிறோம். அது வாங்கலாம், அது எங்கே பழகலாம்னா, ஒரு பெரிய குடோன் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய ஹைட்டாக இருக்குது, அந்த இடத்துக்குள்ளே இருக்கும். நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணி பழகிக்கலாம். சென்சாரு இருந்துச்சுன்னா அது கரெக்டாக இருக்கும், காற்றுக்கு வந்து அது காற்றோடு சேர்ந்து போயிடுது. அதனால் இந்த வீடியோவில் இவ்வளோ தான். எடுத்துட வேண்டியம்மா, எடுத்துருவோம்மா. இது ஆடு, நான் அதை அப்புறம் எடுத்துக்கோ, இங்கே வா. இது கொண்டா, காற்று இருந்த காரணத்தினால் இதை வந்து இன்றைக்கி எங்களால் விட முடியல. இன்னொரு நாள் வந்து நாங்கள் விட்டு பழகுவோம், ஓகேவா? முடிச்சிடுவோமா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குடி, பை. தலையில் வை, வேணாம் வேணாம், தலையில் வை, மேக் தலையில் வச்சு ஒரு கெடுத்துக்குவோம். அப்படியே பிடிச்சிக்கா, ஆடாத தலையாட்டக்கூடாது. ஏய் மேலே 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 மேலே, வெரி குட். இங்க வாடா, இங்க வாடா, இங்க வாடா. மேரா ஹெட் லக், வீடு எண்டு கதைமா. ஏய் எங்கடா போட்ட? ஐயே போடலாம். வீடியோ முடியற நேரத்துல பாருப்பி. என்ன இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரிமோட்டோட கனெக்ஷன் வந்து கட் ஆயிருது. மெயின் ப்ராப்ளம் அதுதான். ஒரு லிமிட்டுக்குள்ள தான் இதோட கனெக்ஷன் இருக்குது. ரொம்ப லாங்கில் போனால் கனெக்ஷன் கட் ஆயிருது, சவுண்டு வந்துடுது பீப்னு. அதுக்கப்புறம் ட்ரோன் வந்து கீழே விழுந்துருது. இதுதான் மெயின் கான்செப்டு. வீடியோ முடிச்சிடும், பாய். பாருங்கள் என் கொண்டாட்டியை பாருங்கள், ட்ரோனோட ஒரு ரெக்கை கீழே விழுந்துருச்சுங்க. அது கிடைக்காட்டாலும் பரவாயில்லம்மா சொன்னேன், அதனால் கேட்க மாட்டாங்க. வந்தால் ரெக்கையோடு தான் வருவேன், இல்லாட்டி வரமாட்டேன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பொண்டாட்டி எனக்கு, நல்ல நல்ல பொண்டாட்டி தான். அந்தளவுக்கு ஒரு சிக்கனம்னு சொல்லலாம், அது எப்படி கிடைக்காமல் போக போகுதுன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. நான் கொண்டு ரெக்கை இல்லாட்டாமல் பிரச்சனை இல்லை, கிடைக்குமா சொல்லி கேட்கல. ஏன்னா என் மகளுகளுக்கு அது பிரச்சனை இல்லை. பாருங்கள் அதுங்க பாட்டுக்கு ஃபோட்டோஷாட் எடுத்துக்கிட்டு தெரியுதுங்க, ஓகேவா? ஆனால் என் பொண்ணாடி ரெக்கை போச்சுன்றத கவலை, வேறு வழி இல்லை. ஜூம் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். இமானுக்கு வந்து எதுவுமே பிரச்சனை இல்லை, போங்கடா. நீங்கள் வந்தால் என்ன, போனால் என்ன, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன்டா அப்படின்னு இமானு கிடக்கிறான். ஏ கரிஷ்மா, ரெக்கை பண்ண போட்டுமா, இங்கே வாமா. ஏ வா வா, போதும்.